இப்போ ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயர்லேயும் இந்த நாலு ஒயர்லேயுமே டியூபை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே கூட ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போடணும். நாலு ஒயர்லையும் டியூப் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்கிறவங்க ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். மீண்டும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். ரெண்டாவது லைன் இது. மீண்டும் இது நாலு இதுலேயும் டியூபை சுருக்கி இதை எப்படி போட்டோமோ அதே போல போட்டுக்கினே வரணும். இது வந்து தேர்ட் லைனையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த லைனோட டியூப் ஜாயின் பண்ணுறது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி லைன் போடணும். டியூப் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவில் காட்டுறேன். டியூபெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி லைன் போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா இதுவரையிலும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற முடிச்சிலிருந்து நாட்டை லூஸ் பண்ணி ஏணிப்படி ஸ்டெப்பை எப்படி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதே போல ஒரு நாலு லைன் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ அஞ்சு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற நாட்டை லூஸ் பண்ணி சொருகிட்டு
கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி சுருக்கி விட்டுடணும். இப்போ ஒன்று டூ ஒயரில் சுருக்கி பேகை முடிச்சுக்கணும். இந்த ஒரு சென்டரா ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்டில் சொருகணும். இப்படி ஒரு நாட் விட்டுட்டு அழுத்தி இழுத்து சொருகணும். அப்போதான் பேக் வந்து ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ ஒயர் கூட சொருகி போட்டு முடிச்சாச்சு. புடி ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டு பார்ட்டை விட்டுட்டு சென்டர் பாயிண்டாக வச்சுக்கினேன். இப்போது இந்த நாட்டுள்ள சொருகி ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன். இப்படி அளவு வச்சு பார்க்கணும். நம்ம புடி எந்த அளவுக்கு வேணுமோ இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கேல்லாம் அளவு எடுக்க தேவையில்ல. அப்படியே வச்சு பார்த்து ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு ஒயரை உள்ளே கொடுத்து மடித்து சொருகிறதுக்கு கொஞ்சம் விடணும். விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே புடி போடுறதுக்கு இப்போ இந்த ஒயர் வந்து மேலே புடி போடுறதுக்கு இது உள்ளே வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு ரெண்டு ஒரு மடங்கு இதை விட இது ஒரு மடங்கு அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ புடி எப்படி போடுறதுன்னு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த ரெண்டு இதை இப்படி மேலே வச்சு பின்னல் போடுறாப்புல ஜட பின்னல் போடுறாப்புல இதில் இப்படி மேலே வச்சு